நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஒன்னு பாண்டியனை தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நஞ்சப்பா, நம்ம காரி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்ன பொறுமையா இருக்கிறது? பாண்டியனை தீர்த்து கட்டி ஆகணும். டோன்ட் வரி நஞ்சப்பா, பாண்டியனை உயிரோட விட்டுட்டு அவன் சுயநனவு மட்டும் எடுத்துற வேண்டியதான். அந்த ஆளை மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்க, அவர் தங்கச்ச யாரோ கெடுத்துட்டாங்க, அதனாலதான் தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு ஊர் புற நானே டமார அடிச்சிட மாட்டேன். சீக்கிரமா போய் என் மென் கட்டிய தள்ளிக்கிட்டு வா. சொன்னாரா? சரி நீ போன வர. மீனா என்னங்க நீங்க இங்க எதிர்ல வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனிக்க தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு பிரியே, காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். கண்ணாக்கல பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா, நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா சிருடி, நான் போறேன், நான் போறேன். கையம்ரா பிரபாச்சே,
தெரியாது மரியாதையா கேட்டேன், விடல. ஒரே வெட்டு கைய கொண்டாந்துட்டேன். நான் செஞ்சது குத்தோன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி எனக்கு இந்த தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. இந்த கருவா நீ எப்ப கூப்பிடுகிறோம் அப்புறம் வர. இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போனது ரஞ்சித்தோட கும்பலா தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கைய உடனே ஹெட்குவார்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ரேகைய வச்சு நிச்சயமா குற்றவாளி கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். உங்க கைய வெட்டின பாண்டியனை எப்படி உயிரோட விட்டீங்க? பாண்டிய மட்டும் எனக்கு எதிரியா இருந்திருந்தான்னா அங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா இன்னொரு எதிரிய கூடவே வச்சிருக்கனே. யார் அது? நீதான். நானா? பாண்டியன் தங்கச்சியை கடத்த போற விஷயம் நீ சொல்லாம உன் மாப்பிளைக்கு எப்படி மேன் தெரிஞ்சது? என் மாப்பிளைக்கா? அது வந்து எண்ணி பத்து நாளைக்குள்ள நஞ்சப்பா, பாண்டியன் சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பாம்பேக்காரர் இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு? நஞ்சப்பா, இதுவரைக்கும் அவன் நம்மளை வச்சுதான் காரியத்துல இறங்கினான். இப்ப நம்ம பேர்லயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாமளும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இப்ப போய் பின்வாங்கினோம்னா நம்ம தலையே போயிடும். ஜாக்கிரத சொல்லிட்டேன். யாரோ எதிரின்னு நினைச்சேன், கடைசியில என் மாப்பிள்ளையில எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆமா, பாண்டியன் தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு ஓ மாப்பிள்ள எதுக்கு வந்தா? அதான எனக்கு தெரியல. டேய் தலைவர் வர்றார், கச்சேரி ஆரம்பி. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆம்பளைங்களா எதுக்கு வேடி கட்டுறாங்க? மானம் மரியாதை போயிடக்கூடாது என்றதுக்காக. ஒருவேளை மான மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வேட்டியை அவுத்துட்டு அண்ணே அத கழுத்துல கட்டிட்டு தூங்குவாங்க. அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். ஏன்? கற்பு ஆம்பளைங்களுக்கு முக்கியமா பொம்பளைங்களுக்கு முக்கியமா? நம்ம ஊர்ல நடக்கிற ஆட்சியில கற்பு ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் முக்கியம், பொம்பளைங்களுக்கு முக்கியம் இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டு சேவல அடிக்கடி கோழி ஒண்ணு சுத்தி சுத்தி வருதோ? யார் வீட்டு கோழி? ஊருக்கு எல்லாம் நியாயம் சொல்ற நம்ம தலைவர் வீட்டு கோழி. என்னடா பேசுறீங்க? என் தம்பி ஏதோ தெரியாதனமா டீச்சர் கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு பெஞ்ச் மேல ஏற்றி நிக்க வச்சு அட்டையை தொங்க விட்டு தண்டனை கொடுத்தீங்களே. இப்ப என் மாப்பிள கைய புடிச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி திருத்திருவான் லோலோன்னு அலையுத, அது எந்த பெஞ்ச் மேல ஏத்தி தண்டனை கொடுப்பீங்க? யார பத்தி பேசுறத யோசனை பண்ணி பேசு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், இங்க நடக்கிறதே வேற. தலைவர உண்மைய சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? போறேன், விசாரிக்கிறேன். நீ சொன்னது பொய்யா இருந்தது உயிரோட வச்சு உன்ன கொடிச்சு போடுறேன். அப்ப நானும் சொல்றது உண்மையா இருந்த? அவரே மானஸ்தண்டா, அவரே கொளுத்திக்குவாரு. மீனா, மீனா, என்னங்க அந்த பாவி நஞ்சப்ப? நீயும் மணிமாறன் பழகிற விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டான். உங்க அண்ணன் கோபமா வந்துட்டு இருக்காரு, அவர் கண்ணல மாட்டிக்காத, நான் வரேன். அண்ணையா மாற உனக்கு தெரியுமா? பண்ணக்கார மகன் உனக்கு தெரியுமா? வந்து கேட்டதுக்கு பதில் சொல். அவனுக்கு உனக்கு பழக்கம் உண்டா? உண்டு. சொல்லுங்க. பார்க்காம இருக்க,
அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். ஆனா இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுன்னு சொல்லாதீங்க அண்ணே. ஏன்னா மொத்த பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பாண்டியன் தங்கச்சி. அண்ணனுக்கு அண்ணனா அப்பருக்கு அப்புறம் அவளை தேங்கிட்டே நையாண்டி பேசுறியா நீ? ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. அந்த பொண்ணையார் பேர சொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சா மட்டும் நான் பேசிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இங்கதான் இருக்கேன். அமைதியா கேக்குறேன், மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மணி, சரியான காரணத்தை சொல்லலன்னா என்ன செய்வ? அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலியா? உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சிக்கு தாலி கட்ட போறேன். என்ன? உங்க ஆசீர்வாதத்தோட. ஏற்கனவே ஒரு பொண்ணை கன்னி பொண்ணா இருக்க வச்சுட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கன்னி பொண்ணா இருக்க வைக்க போறியாப்பா? எனக்கு கோபப்படாம சொல்லுங்க, எதுக்காக மீனாவை இவர் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம் சொல்றீங்க? மணிமாறனை தவிர வேற யாருக்கு வேணாலும் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்கள்கிட்ட எந்த குறையும் நான் சொல்லலப்பா. என் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நான் கிடையாது முடியாது. என் தங்கச்சி மணிமாறனுக்கு மனைவியா இருந்து பிரயோஜனம் இல்ல. பெரிய பண்டையாருக்கு மருமகள் ஆகணும். ஆமா, அப்படின்னா எங்க அப்பா அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அட நிச்சயம் ஐயா. இன்னைக்கு உங்க அப்பா என்ன விரோதியா தானே நினைக்கிறாரு? உங்க அப்பா பட்சன உங்க குடும்பமே என்ன விரோதியா தானே நினைக்குது? இந்த நிலைமையில எப்படி என் தங்கச்சி உங்க குடும்பத்துல வந்து வாழ முடியும்? இவர் படிச்சவரு, அந்த அளவுக்கு விட மாட்டாரு. என்ன செய்வாரு? பொட்டாட்டிக்கு படிச்சுட்டு தனி கொடுத்த போயிடுவாரோ? போற ஊர்ல என்ன சொல்லுவாங்க? பாண்டியன் தங்கச்சி வீட்டுக்குள்ள போது குடும்பத்தை பிரிச்சு நான் பேசிக்க மாட்டாங்க. இந்த பாரு, இப்ப எப்படி வேணாலும் அழுவட்டும், ஆனா காலங்காலத்துக்கு அவள் அழவேட்டா. அதை பார்த்து எல்லாரும் சகிக்க முடியாது. எங்க வீட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டா நீங்க சம்மதிப்பீங்களா? நீ சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடந்துட்டா வேலைக்காரத்துடைய தகச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நடத்தி காட்டுறேன்.